Hi friends, welcome to About Our Learn. அதாவது இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கோல்ட பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். தங்க பத்தி நீங்க தெரிஞ்சிக்காத ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள், தங்கம் எப்படி உருவானுச்சு, அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட பிரைஸ் என்ன அப்படின்னா அதிகரிச்சே போகுது. சரி, அந்த தங்கத்தோட பிரைஸ் யாருதான் நிர்ணயிக்கிறா, அது எதனால எதனால அப்படின்னா அதிகரிச்சே போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முழுசா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே போல கூட இருக்கிற வந்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால வந்து ஈஸியா பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தங்கம் கோல்ட் அப்படிங்கிறது பூமி வந்து பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னது அப்பனா உருவாயிடுச்சு. அப்ப என்னது அப்படின்னா அந்த விண்வெளியில இருந்து வந்த ஒரு சில துகள்கள் தான் தூள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கோல்டுன்னு சொல்றாங்க. அது வந்து இந்த பூமியில வந்து படிஞ்சு ஒரு பாறைகள் உள்ளார அப்படின்னா போயிட்டு ஒரு படிம பொருள் மாதிரி அப்படின்னா ஆயிடுச்சு. அது இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து தோண்டி எடுத்து அந்த பாறை எல்லாமே உடைச்சு அதுல இருந்து வெடி வச்சு அது மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கோல்டு வந்து எடுக்கிறாங்க. இந்த கோல்டை எடுத்து அப்படியே யூஸ் பண்ண முடியுமானா, கண்டிப்பா அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இந்த கோல்டு எடுத்து அதை என்ன பண்ண அப்படின்னா அதுல ஒரு சில அப்படின்னா கழிவுகள் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுல ஒரு சில ரசாயனங்கள் எல்லாமே ஒன்னா சேர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெல்ட் பண்ணுவாங்க. அப்படி மெல்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு பாரா கொண்டு வருவாங்க, ஒரு கோல்டு பார் மாதிரி, ஒரு கோல்டு பார் மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ஜுவல்லரிஸோ எல்லா பர்பஸ்க்கு என்ன பண்ண அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த கோல்டு அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், சாஃப்ட் மட்டும் இல்லாம ஒரு ஷைனிங்கான ஒரு லஸ்டரான ஒரு மெட்டீரியல் சொல்றாங்க. இந்த கோல்டு பியூரா நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இப்ப எக்ஸாம் நம்ம செயின் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்ல அப்படின்னா மோதிரம் யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே பியூர் கோல்ட வச்சு நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள், அதை வச்சு செய்யவே முடியாது. சரி, ஓகே, அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடியது அலாயிங் எலிமெண்ட் சொல்றாங்க. அந்த அலாயிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா சில்வர் யூஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம காப்பர் யூஸ் பண்றாங்க, அது பிளாட்டினம் யூஸ் பண்றாங்க, பெல்லீடியம் யூஸ் பண்றாங்க, பிளஸ் பாத்தீங்கன்னா ஜிங்க் யூஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோல்ட ஒன்னா சேர்த்து ஒரு வடிவத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா பியூர் கோல்ட என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு வடிவத்தை கொண்டு வர முடியாது. பியூர் கோல்ட் அந்த அளவு என்ன ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அது ஒரு பாரா மட்டும் தான் வச்சிருக்கலாம். ஏன்னா நமக்கு தேவையான ஒரு ஆபரணங்கள், நமக்கு தேவையான ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அலாயிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அந்த கோல்டை வந்து யூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்ப கோல்டு வந்து எப்படி உருவானுச்சு, அந்த கோல்டு அப்படின்னா எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கோல்டோட மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 1064 டிகிரி செல்சியஸ். கோல்டு வந்து உருக்கணும் அப்படின்னா 1064 டிகிரி செல்சியஸ்ல தான் உருக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வடிவத்தை கொண்டு வருவாங்க. சரி, ஓகே, கோல்டு வந்து உலக நாடுகள் வந்து எல்லா நாளையுமே உற்பத்தி பண்றாங்க, பூமியில இருந்து எடுத்துதான் கொண்டு வராங்க. ஆனா வந்து அதிகமா என்னது அப்படின்னா கோல்டு எப்படி ஒரு கண்ட்ரி அப்படின்னா இந்தியாவா இருக்கு. வேர்ல்டு வைட்ல பாத்தீங்கன்னா அதிகமா கோல்டு விரும்புற ஒரு கண்ட்ரி, ஏன்னா எல்லாருமே இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஒரு கோல்டு வந்து ஒரு முதலீட்டு ஒரு பொருளா தான் பாக்குறாங்க. ஏன்னா அப்ப நம்ம காசு இருக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அது வந்து வாங்கி வச்சிருவோம், அது ஃபியூச்சர் நமக்கு என்ன அப்படின்னா உருவாகும், அந்த மாதிரி ஒரு முதலீட்டு பொருளா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கோல்டு வந்து பாக்குறாங்க. சரி, ஓகே, இந்த கோல்டோட பிரைஸை யார் டிஸ்டிக்கிறா, யார் நிர்ணயிக்கிறா அப்படின்னா அதாவது LPMA சொல்லுவாங்க, லண்டன் பொல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன், இவங்க தான் என்ன பண்றாங்க அந்த கோல்டுக்கான பிரைஸ் வந்து நிர்ணயிக்கிறாங்க. கோல்டு மட்டும் கிடையாது, உலக அளவுல அதாவது பாத்தீங்கன்னா விலை மதிப்புள்ள எந்த ஒரு பொருளோட விலையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதாவது எந்த ஒரு விலையுமே நிர்ணயிக்கிறது இவங்க தான், அதாவது LBMA சொல்லுவாங்க, லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன், இவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. சரி, ஓகே, இந்தியாவில கோல்டோட மதிப்பு கோல்டோட விலை என்ன பண்றாங்க அப்படின்னா யார் நிர்ணயிக்கிறா அப்படின்னா IBJN சொல்றாங்க, அதாவது இந்தியன் பொல்லியன் ஜுவல்லரி அசோசியேஷன், இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படி நிர்ணயிக்கிறாங்க. சரி, ஓகே, இப்ப கோல்டோட பிரைஸ் யார் நிர்ணயிக்கிறா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு தேவையான ஒரு கோல்டை யாரு வாங்குறா அப்படின்னா, ஏன்னா இங்க இருந்து போய் டைரக்டா யாருமே வாங்கிட்டு வர முடியாது, நமக்கு தேவையான ஒரு கோல்டை யாரு வாங்கி கொடுக்குறா அப்படின்னா அதாவது பேங்க் தான் வாங்கி கொடுக்குறாங்க, RBI தான் நமக்கு தேவையான ஒரு கோல்டை வாங்கி கொடுக்குறாங்க. அங்கிருந்து வாங்கிட்டு அங்க ஒரு டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுவாங்க, பிளஸ் அதுக்கப்புறம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ், இந்த கஸ்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கஸ்டம்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது IBJA இவங்க தான் ஃபைனலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்துமே ஒவ்வொரு விலை அதிகரிச்சே வரும், அதிகரிச்சு வரும், ஃபைனலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா IBJA. இந்த IBJAவுக்கு அப்புறம் நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜுவல்லரிஸ் இங்க என்ன பண்ண நிறைய கடைகள்லாம் இருக்கு, இப்ப எக்ஸாம்பிள் லலிதா ஜுவல்லரி, கல்யாண் ஜுவல்லரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிர்ணயிப்பாங்க. அது எப்படி செய்கூலி சாதாரணம் எல்லாமே பேஸ் பண்ணி அவங்க விலையை என்ன பண்றாங்க அப்படின்னா நிர்ணயிக்கிறாங்க. சரி, ஓகே, இப்ப விலையை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எதனால அந்த கோல்டோட விலை அப்படிங்கிறது அதிகரிச்சே போகுது, கோல்டோட விலை பாத்தீங்கன்னா குறையவே மாட்டேங்குது,
இப்ப லாக்டவுனுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் அப்புறம் வரத்து முன்னாடி 30,000 இருந்த கோல்டோட பிரைஸ் இன்னைக்கு பாத்தி அப்படின்னா உச்சத்தை தொட்டு 1 கிராம் அப்படிங்கிறது 5,000 ரூபாய், 1 பவுன் அப்படிங்கிறது 40,000 ரூபாய் ரேஞ்சுக்கான போயிருக்கு. இது எதனால அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் காரணம் அப்படிங்கிறது டாலர் தான். ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ருபீஸ்ல கோல்ட வாங்குறோமான கிடையாது, நம்ம டாலர்ஸ் எல்லாம் வாங்குறோம். எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே டாலர்ஸ் எல்லாம் வாங்குது, முக்கியமா கோல்டு அப்படிங்கிற நம்ம டாலர்ஸ் எல்லாம் வாங்குறோம். அப்ப டாலர்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தாவோ ஒன்னு என்னது அப்படின்னா அந்த கோல்டோட விலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன், ஏன்னா நம்ம டாலர் அதாவது இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது டாலர் விட கம்மியானுச்சு அப்படின்னா கோல்டோட விலை அப்படின்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன், முதலீடு அதிகரிக்கும் போது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து முழுக்க முழுக்க இந்த கோல்டு என்ன பண்றாங்க ஒரு முதலீட்டு பொருளா முதலீடு கடன் வாங்க வச்சு அது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பொருளை வாங்குவோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சமயத்துல அந்த கோல்டோட பிரைஸ் என்ன பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம விழாக்கள் நீங்க பாத்துருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நிறைய என்ன பண்டிகையா இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவோம் கோல்டோட பிரைஸ் என்ன பண்ணா அதிகரிச்சே போதும். அதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோல்டோட பிரைஸ் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்பிஎம்ஏ சொன்னோம்ல, லண்டன் புல்லையன் மார்க்கெட் அசோசியேஷன், ஏன்னா இவங்களுமே என்ன பண்ணா அப்படின்னா அந்த விலையை வந்து அதிகரிச்சாங்க அப்படின்னா அந்த விலையை என்ன இங்கேயும் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் என்ன விலையை நிர்ணயிக்கிறாங்களோ அதான் உலக அளவில் எந்த ஒரு கண்ட்ரிலானாலுமே அந்த கோல்டோட பிரைஸ் என்ன அப்படின்னா அதே தான். ஏன்னா உலக எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலுமே அவங்க நிர்ணயிக்கிறது தான், அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உலகத்தில் எந்த ஒரு கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளையுமே விலை என்ன அப்படின்னா நிர்ணயிக்கிறது அவங்க தான். அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கண்ட்ரியுமே விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுக்க இந்த விழா காலங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோல்டோட பிரைஸ் என்ன அப்படின்னா அதிகரிச்சே போவோம். எப்ப அதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பாத்தீங்க 40,000 ரேஞ்சுக்கு வந்திருக்கு 1 பவுன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கோல்டு பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கோல்டுனா என்ன, அது எங்க இருந்து வருது, அதனோட மெல்டிங் பாயிண்ட், பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம அதுக்கான பிரைஸ் யாரு என்ன நிர்ணயிக்கிறான், அது எதனால பாத்தீங்க அப்படின்னா விலை என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா என்ன பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படின்னாதான் நான் போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களால வந்து பார்க்க முடியும். சரி, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த பதிவில் மீட் பண்ணுவோம். பை.